Hi everyone, welcome to RK Maths channel. If you like my videos, please like, comment, share and subscribe to my channel and click bell icon below to get my videos as notification. So today's topic on the 6th chapter, trigonometry. So as per our reduced syllabus, trigonometry is one of the concept. First topic is second topic. So heights and distances. Okay, either theory or not, we trigonometry is basic theory. Okay, trigonometry is what? Trigonometry is what we already said. Right angle, triangle, hypotenuse, opposite side, adjacent side. That is the ratios. What is sin theta, cos theta, tan theta, cosecant, secant and cot. Okay, what is the sin theta? Opposite by hypotenuse. We already said that. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கான மெயினா இந்த ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் என்ற கான்செப்ட்ல அது நம்ம மெயினா எது யூஸ் ஆகும்னா டிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் இருக்கு இல்லையா, அதோட சம் ஆங்கிள்ஸ் இருக்கு, டேபிள் இருக்கு இல்லையா. ஸோ சைன் 0 degrees, 30 degrees, 45 degrees, 60 degrees அண்ட் 90 degrees. அது சைனுக்கும் தெரிஞ்சுக்கணும், காசுக்கு அண்ட் டேனுக்கு, அதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம 9th பேசிக்ஸ்ல வரும் சரியா. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் கான்செப்ட்ல அது வந்து நமக்கு யூஸ் ஆகும். இப்ப நான் ப்ராப்ளம் சொல்றேன், உங்களுக்கு புரியும். சரி, இப்ப இந்த ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ் இந்த கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இங்க இருக்கேன், ஒரு செடி ஒரு ட்ரீ என்பது ஆப்போசிட்ல இருக்கு. இப்ப நான் வந்து என்ன பண்ணேன்னா, அந்த ட்ரீ வந்து இங்க இருந்து நான் பாக்குறேன். ஓகேவா, இப்ப நான் பாக்குறப்ப என்ன பண்ணலாம்னா, என்னோட நான் பாக்குறேன் இல்லையா, அந்த ஆங்கிள் பேஸ் பண்ணி அந்த ட்ரீயோட ஹைட்டும் கண்டுபிடிக்கலாம். அந்த ட்ரீன்றது அந்த ட்ரீ அங்கிருந்து இது வரைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, ரெண்டு நடுவுல எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு கண்டுபிடிக்கலாம். அதுதான் ஹைட் டிஸ்டன்ஸ் என்ற கான்செப்ட். ஓகேவா, இது தெரிஞ்சுக்கணும்னா இந்த 4 தெரிஞ்சுக்கலாம். இந்த மெயின் இந்த 4ல கூட இது 3 தான். ஓகேவா, லைன் ஆஃப் சைட், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் இல்லையா. சோ லைன் ஆஃப் சைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்ப நான் இங்க இருக்கேன். ஓகேவா, இங்க என்ன இருக்கு, ஒரு செடி இருக்கு, இது எங்களுக்கு ரெண்டு பேர் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ். ஓகேவா, இப்ப நான் இங்க இருந்து அந்த செடி என்ன பாக்குறேன்னா, டாப் ஆஃப் த ட்ரீ இருந்து பாக்குறேன். அப்ப என்ன பண்றேன், என்னோட கண்ணு இருந்து என்னோட ஐல இருந்து அந்த டாப் ஆஃப் த ட்ரீக்கு இந்த பாக்குறேன் இல்லையா, அந்த லைன் இதுதான் என்ன சொல்றாங்கன்னா, லைன் ஆஃப் சைட். என்ன சொல்றாங்க, லைன் ஆஃப் சைட். என்ன சொல்றாங்கன்னா, The line of sight is the line drawn from the eye on an observer. இது நான் இப்ப அப்சர்வ் பண்ணது என் கண்ணில இருந்து to the point of the object. நான் எங்க பாக்குறேன், டாப் பாக்குறதெல்லாம் இதுதான். ஓகேவா, பாயிண்ட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். அப்ப இந்த லைன் தான் நம்ம என்ன சொல்றோம்னா, லைன் ஆஃப் சைட் சொல்லுவோம். சொல்லுங்க புரியுதா. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த தெடோ லைட்ன்றது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்குன்னா, இங்க அந்த ஆங்கிள் மெஷர் பண்றதுக்கு யூஸ் ஆகும். நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்னன்னு பாக்குறீங்கன்னா, சரி இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ ஆக்சுவலா நான் இங்க இருக்கேன், ஆங்கிள் எது பாக்குறப்போ அந்த ட்ரீயோட டாப் பாக்குறேன். ஓகேவா, ஆக்சுவலா என்னோட ஹைட்டுக்கு ஆக்சுவலா நான் என்னோட ஸ்டைல் நான் பாக்குறேன்னா, ஹாரிசன்டலா பாக்கணும்னா இப்ப ஸ்ட்ரைட்டா தான பாப்பேன். அப்போ நான் இப்படி இல்லாம நான் பாக்குற ஆப்ஜெக்ட் மேலும் பாக்குறேன்னா இப்படி தானே பாக்குறேன். அப்போ இந்த ஹாரிசன்டல் நார்மலா இப்படி இருக்கணும். இப்ப நான் மேல ஆப்ஜெக்ட் மேல இருக்கிறத நான் மேல பாக்குறேன்னா, அப்ப என்ன ஆகுதுன்னா, என்ன லைன் ஆஃப் சைட் வருதா. அப்போ இந்த ஹாரிசன்டல் லைனுக்கும் இந்த லைன் ஆஃப் சைட்டுக்கும் நடுவுல வர ஃபார்ம் ஆகுற இந்த ஆங்கிள் தான் என்ன சொல்றாங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், புரியுதா சொல்றது. ஓகேவா, ஓகேவா, ஹாரிசன்டல் லைனுக்கும் அந்த ஹாரிசன்டல் மேல இருக்கிற ஆப்ஜெக்ட் பாக்குறதுக்கு அப்ப இந்த லைன் ஆஃப் சைட்டுக்கும் நடுவுல ஃபார்ம் ஆகுற அந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். அப்ப ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் நம்ம பார்வைன்றது மேல இருக்கும், மேல பார்ப்போம். ஓகேவா, அப்ப ஆங்கிள் ஆஃப்
depression அதுக்கு ஆப்போசிட் ரிவர்ஸ்ல இருக்கும் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் இருக்கு இப்போ இங்க ஒரு பால் இருக்கு ஓகேவா இது பில்டிங் இந்த பில்டிங் மேல நான் நின்னுட்டு இருக்கேன் இந்த பில்டிங் மேல இருந்து இந்த பால் கீழே விழுந்துச்சு நான் பாக்குறேன் ஓகேவா இப்ப ஆக்சுவலா என்னடா ஹாரிசன்டல் லைன் என்ன நான் இங்க இருக்கு ஸ்ட்ரைட்டா பாங்கன்னு இப்படிதான் வரணும் என் ஐல இருந்து அமாவையிலே இது ஹாரிசன்டல் லைன் ஆகும் ஆனா இப்ப என்ன பாக்குறேன் பால் பார்க்கணும் பால் பார்க்கணும் மேல பார்க்கணும் கீழே பார்க்கணும் கண்டிப்பா பால் தான் அப்போ என் ஐல இருந்து இந்த பால் பாக்குறதுக்கு அப்ப இது என்ன ஆகும் ஆக்சுவலா லைன் ஆஃப் சைட்டா லைன் ஆஃப் சைட் மேல பார்க்கற மாதிரி இருக்கும் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா கீழே பார்க்கற மாதிரி இருக்கும் புரியுதா ஓகேவா அப்போ இந்த ஹாரிசன்டல் லைனுக்கும் இந்த லைன் ஆஃப் சைட்டுக்கு இந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது இல்லையா அந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்குன்னு மெஷர் பண்றது தான் இந்த ட்ரிகோனோமெட்ரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இது ஓகே ஒரு மிஷின் மாதிரி நினைச்சுக்கோங்க ஓகேவா பணம் எல்லாம் உங்களுக்கு புக்ல கொடுத்துருப்பாங்க எப்படி இருக்கு சிம்பிளா புரிஞ்சுச்சா இது பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் சரியா சார் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா சோ எக்ஸாம்பிள் 6.19 எக்ஸாம்பிள் 6.19 சோ என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா ஏ டவர் ஸ்டாண்ட்ஸ் வெர்டிகலி ஆன் தி கிரவுண்ட் சோ ஒரு கிரவுண்ட் இருக்கு ஓகேவா அதுக்கு மேல என்ன இருக்குன்னா ஒரு டவர் இருக்கு ஏதோ சம்திங் எப்படியோ இருக்கு சரியா ஒரு டவர் இருக்கு கிரவுண்ட்ல இருந்து வெர்டிகலா நின்னுக்கிற மாதிரி இருக்கு சரியா சார் என்ன சொல்றாங்க ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் தி கிரவுண்ட் which is 48 meters away from the foot of the tower இந்த இதுதான கிரவுண்ட் அம்மாவா எங்க ஒரு பிளேஸ்ல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கறேன் அப்ப அந்த பாயிண்ட்ல இருந்து அந்த டவர்ன்றது எத்தனை மீட்டர் தொலைவுல இருக்கு 48 meters டிஸ்டன்ஸ்ல இருக்கு சார் தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் தி டவர் இஸ் 30 degrees அப்போ அந்த பாயிண்ட்ல இருந்து இந்த டாப் ஆஃப் தி டவர் இது இருக்கு இல்லையா இதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எலிவேஷன் எப்படி இருக்கும் மேல இருக்குமா கீழே இருக்குமா மேல பக்கமா இருக்குமா சொல்றது புரியுதா அப்ப அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளவுனா 30 டிகிரிஸ் னா ஒண்ணே சொல்லிட்டான் சோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டாப் ஆஃப் தி டவர் ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி டவர் அப்போ இப்போ இது ஹைட் இருக்கு இல்லையா அம்மா இல்ல இது ஹைட் தான ஹைட் ஹைட் ஆஃப் தி டவர் இது கண்டுபிடிக்கணும் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஹெச்ஆர் எடுத்துக்கிறேன் அப்ப நமக்கு பார்க்கறதுக்கு சோ என்ன ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆச்சுங்க ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆச்சு क्वेश्चन புரிஞ்சா ஃபர்ஸ்ட் சோ ஒரு டவர் இருக்கு அந்த டவர்ன்றது அந்த கிரவுண்ட்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருந்து 48 மீட்டர்ஸ் தொலைவுல இருக்கு அப்ப அந்த பாயிண்ட்ல இருந்து அந்த டவருக்கு எத்தனை எவ்வளவு டிஸ்டன்ஸ் 48 மீட்டர்ஸ் என்ன சொல்றாங்க அந்த பாயிண்ட்ல இருந்து அந்த டாப் ஆஃப் தி டவருக்கு ஃபார்ம் ஆகுற அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்ப நமக்கு கண்டிப்பா ஆங்கிள் இங்க இருந்து மேல பாக்குற மாதிரி ஓகேவா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளவு ஆகும்னா 30 டிகிரிஸ் இருக்கு அப்படி இருக்கப்போ இவ்வளவு ஹைட் கண்டுபிடிக்கணும் கேக்குறோம் சரியா புரியுதா சோ ஹைட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம் சோ சோ ஃப்ரம் ஃபிகர் நான் டைரக்டா பண்ணலாம் எஸ் இதெல்லாம் நீங்க எடுத்துக்கங்க என்ன சொல்றீங்க இத P சோ Q PQR right angle triangle எடுத்துக்கங்க ஓகே என்ன PQR right angle triangle எடுத்துக்கணும் ஃப்ரம் ஃபிகர் நம்ம என்ன சொல்றோம் இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆச்சா ஆமாவா இல்லையா இப்போ நாம எது கண்டுபிடிக்கணும் இது H PQ கண்டுபிடிக்கணும் ஆங்கிள் என்ன இருக்கு 30 டிகிரிஸ் ஓகே இதுல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இதுல ஆப்போசிட் சைடு ஹைபோடனஸ் எது P R இதுக்கு ரைட் ஆங்கிளுக்கு அப்போ
theta. Theta ने प्यान के लेवल अर्थिंग का. 30 degrees. अब tan 30 degrees is equal to ये ना ये इल्रा ना बो. Opposite by adjacent था. अब opposite है ना PQ आ. So PQ by QR. So use करना में इलिया. Okay बा. Suppose उंगली इधर कुड़का हम हैं. इधर कुड़तुं तो पैना पन लाम. Hypotenuse adjacent side है. अब ये ना use कर लाम. Cos theta use करना. Adjacent by hypotenuse. புரியுத நம்ம ஏத்தமா நம்ம யூஸ் பண்ணணும் சரியா சரி இப்போ tan 30 எவ்வளவு ஆல்ரெடி சொல்லி கொடுத்தோம் tan 30 வந்து 1/√3 அந்த தான் டேபிள்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வெச்சுக்கணும் PQ PQ எவ்வளவு சரி இதா கண்டுபிடிக்கணும் QR 48 நம்ம h தானே கண்டுபிடிக்கணும் அப்ப 48 டிவிஷன் இருக்கா இந்த பக்கம் வந்துச்சுனா மல்டிப்ளை ஆகும் அப்ப மேல வந்துடுமா சோ 48/√3 is equal to h. अब 48 है ना अगर बातिंग है ना, ना 48 वंदे, इंगे इधर बोल गे. 16/3 सा चल रहा माँ, 16/3 सा चलो, 48 है ना, by है ना रखे. √3 is equal to h. h. अब है ना अगर बोल गे, 16/√3 इरका, ना 3 है ना माँ इधर है ना, √3 × √3 है, नेस्टो दिन के लिया. अब इल्रा मिल लिया ये √3 × a × a ना ये स्क्वायर आ अब √3 × √3 है ना √3 के स्क्वायर पर स्क्वायर के √3 क्या साला वेरिएंट 3 दान रिमेनिंग करके ये वंदे चेक लिया अब इधर 3 है ना इल्रा इपुरान है √3 × √3 इल्रा बाय है ना रुके √3 इज इक्वल टू h अब √3 को √3 क्या साला चलना इधर फॉर h इज इक्वल टू ना इल्रा 16√3 इधर मीटर समझा इधर कोई ना आ गया मीटर सा ये चेक लिया புரியுதா சோ தேர் ஃபோர் த ஹைட் ஆஃப் ஏ டவர் இஸ் 16√3 மீட்டர்ஸ் புரிஞ்சுச்சா ஓகேவா இங்க மெயினா இந்த 6 சாப்டர்ல புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும் ப்ராப்ளம்ஸ் ஏன்னா ப்ராப்ளம்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும் அதுதான் ஒரு டவர் கொடுத்துருக்காங்க ஹாரிசன்டலா சாரி வெர்டிகலா நின்னுட்டு இருக்கு அது வந்து ஒரு ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருந்து 48 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்ப அங்க ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளவு ஃபார்ம் ஆகுதுன்னா 30 டிகிரிஸ் ஃபார்ம் ஆகுது அதுல இருந்து இந்த ஹைட் கண்டுபிடிங்க அப்ப ஹைட் கண்டுபிடிச்சோமா சப்போஸ் உங்களுக்கு ஹைட் இது கொடுத்துட்டாங்கன்னா ஹைட் இப்போ எவ்வளவு வந்து 16√3 வந்துச்சா இது கொடுத்துட்டு இந்த ஆங்கிள் கொடுத்துட்டாங்கன்னா இது கண்டுபிடிக்க சொல்றோம் கண்டுபிடிக்கலாம் அது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது அதான் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் அந்த கான்செப்ட் புரியுதா அப்போ ஆங்கிள் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டுமே என்ன கூட சேம் அப்போ என்ன டான் தான் யூஸ் பண்ண போறோம் ஆனா ரிவர்ஸ்ல வரும் புரியுதா வேணா சொல்றோம் பாருங்க இப்ப ஹைட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 16√3 ஆங்கிள் எவ்வளவு அப்போ அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு கேக்குறாங்க நமக்கு தெரியும் 48 அண்ட் கண்டுபிடிக்கலாம் சொல்றது புரியுதா அப்ப சேம் என்ன தீட்டா அப்ப ஆப்போசிட் பை அட்ஜசன் தானே சேம் கான்செப்ட் என்ன அது tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு h அம்மாவா தட் மீன்ஸ் PQ பை QR இப்போ tan தீட்டா அண்ட் தீட்டா எவ்வளவு 30 डिग्री सना 1/√3 या अब वो PQ ये वाला कुत्तर कंगा 16√3 बाय क्यों वा अब तो ना कंडर ब्रिक नो यस सर ओके अब वो क्रॉस मल्टीप्लिकेशन पन्ने ला इधर मैल वंदर माँ x इन ऑलरेडी 16√3 रुपी इधर रूट डिवीजन इधर कौन बोचना मल्टीप्लाई आ ऑलरेडी सन्न माल दे 16√3 × √3 √3 × √3 ने √3 स्क्वायर पर 3 मतलब रिमेनिंग करो अब √3 × √3 3 ने इधर आ अब x 16√3 था 48 मीटर सब डिस्टेंस है वाला वंदर कौन 48 तो आमा भाई लिया हाँ कह लिया ना मैं किम पूंछ इधर पूंछ का 48 मीटर्स ना मुझे आईडी करने के लिए मगर अपनी वाला कॉल ना अपनी पॉट ना अधैरा टैंक इधर यूज़ करना पुरी जा सिद्धा कांसर ओके बाय